நிறைய கேட்கலாம், பெரிய டீம் பெரிய விஷயம் ஏன் மிங்கிள் பண்ண முடியல அப்படின்னா, நீ இதெல்லாம் கேட்டு இருக்கிற, நான் இந்த விஷயம் தான் உன்னை பார்க்க சொன்னேன், நீ எப்படி இதெல்லாம் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்க. சைட்ல வண்டி விடுங்க, இறங்க. ஒரு டீம் லீடரா இதை எப்படி பாப்பீங்க நீங்க? இது இந்த மாதிரி நம்மளை நம்ம உருவாக்கினா சாரை விட நான் பெரிய ஆளா வருவோங்க, எனக்கு அதை நம்பிக்கை. இந்த மாதிரி லீடு பண்ணதுக்கு கெத்து தில்லு தெனாவட்டு வேணும். டீம் லீடு பண்ணதுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ஓபனா பிராங்கா. சாருடைய மீட்டிங் இதுதான் வந்து லைவா ஃபர்ஸ்டா பாக்குறேன். நிறைய மீட்டிங்ஸ்லாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம். என்ன மற்ற மீட்டிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஸோ அப்படி நான் ரியலைஸ் பண்ணேன்னா, ஒவ்வொரு மீட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லீட் பண்ணுவாங்க. அதாவது வந்து நம்ம ட்ரெயினியாக இருப்போம், அவங்க ட்ரெயினராக இருப்பாங்க. ஸோ நம்மளை வந்து லீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லீடர்ஷிப், அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ட்ரைனிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார்கிட்ட. அவர் வந்து லீட் பண்ணலை, நம்மக்கிட்ட மிங்கிள் ஆகுறாரு. ஸோ எந்த ஒரு விஷயமும் இப்போ நான் பார்த்தேன், லஞ்ச் டைம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொஞ்சம் அப்படியே கண்ணெல்லாம் அசர்ற மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இங்கே ஒருத்தர் கூட அந்த மாதிரி இல்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, நான் லீடர், நான் கொண்டு வந்த மெசேஜை நான் எல்லாருக்கிட்டே டெலிவரி பண்ணுறேன். அதுதான் என்னுடைய வேலை, சரிங்களா? அது எடுத்துக்கிறது எடுக்காமல் இருக்கிறது அது எனக்கு அது அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மெசேஜ் அது வந்து அவர் மைண்டில் இருக்கு, நம்ம என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோம் சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதை எப்படி டெலிவரி பண்ண போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நான் கொண்டு வந்த மெசேஜை அவங்களுக்கு போய் சேரணும்னா அது நம்ம கொடுக்குற டெலிவரியுடைய மெத்தட் தான். ஸோ அது எப்படி அவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு தெரியல. நான் கவனிக்கவே மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் என் மைண்டுக்குள்ளே போகுது. அது எப்படி போகுது? அது ரொம்ப ஒரு மேஜிக்காக இருக்கு, எனக்கு அது புரியவே மாட்டேன்றது. நான் மறுபடியும் நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ரூம்குள்ளே தான் இருக்கேன். மறுபடியும் என் மைண்டு என்னை விட்டுட்டு எங்கேயோ போகுது, அப்படியே போகுது. திடீர்னு பார்த்தா நான் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கண்ட்ரோலில் வரேன். ஹவ் எனக்கு தெரியல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நானும் நிறைய மீட்டிங்கில் இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் என் மைண்டெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். ஆனால் என்னால் வந்து மைண்டு டைவெர்ட் ஆக மாட்டேருந்தது. அதுக்கு என்ன சார் காரணம், அது எனக்கு புரியல சார். அது எப்படி நீங்கள் வந்து மேஜிக்காக, அது என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறமா இது நான் சாரிட்ட, நான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ணணும். அப்புறமா வந்து எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் சார். நான் ஒரு லீடர், இப்போ எல்லாருமே சொன்னாங்க நான் வந்து ஒரு லீடர், என்னுடைய டவுன்லைன்ஸ்க்கு அதெல்லாம் எப்படி இருக்கணும், நான் அந்த டவுன்லைன்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நேற்று ஒரு 125 பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம், சரிங்களா? இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்னுடைய டவுன்லைன்ஸில் இருக்கவங்க என்கிட்ட வந்து சில க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, ஆனால் உண்மையிலேயே எனக்கு அந்த க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் தெரியல. அப்போ நான் அவங்க கிட்ட சரண்டர் ஆகலாமா இல்லை ஆகக்கூடாதா, இது ரெண்டாவது டவுட் எனக்கு. அப்படி நான் சரண்டர் ஆயிட்டேன்னா என்ன அவங்க வந்து ஒரு நல்ல லீடராக ஏற்றுப்பாங்களா இல்லை? ஏன்னா நான் வந்து இப்படிலாம் அவங்க இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அவங்க சார் இதுக்கு என்ன சார் விடை, இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தெரியல. அது அப்போ நான் அதை சமாளிக்கணுமா? இல்லைங்க, அது அப்படிங்க, இது எப்படிங்க, நீங்க இதெல்லாம் கேட்டு இருக்கிற, நான் இந்த விஷயம் தான் உங்களை பார்க்க சொன்னேன், நீ எப்படி இதெல்லாம் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து கேட்கணுமா அப்படின்றது தெரியல. அதுக்கு நீங்க தான் சார் ஆன்சர் சொல்லணும். இப்போ லாஸ்டா ஒரே ஒரு விஷயம், இந்த 125 பாயிண்ட்ல சார் சொன்னாரு, இவ்வளவும் உங்களால வந்து அது பெரிய நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க நீங்க டெவலப் ஆகும்போது தான் நீங்க எடுத்துக்கணும். இப்ப நீங்க அதுல ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கு அதை மேட்ச் பண்ணீங்கன்னு சொன்னாரு. நான் ஒரு 7 பாயிண்ட் எடுத்தேன். ஆனால் என்னுடைய நோட்டில் என்னுடைய டவுன்லைன் பேரே இல்லைங்க. நான் நேற்று போட்டதில் யார் பேர் இருந்ததுன்னா மொத்தமாக என் பேர் தான் நான் எழுதினேன். இதில் ஒரு பாயிண்ட் ஆகுது எனக்கு முதல்ல மேட்ச் ஆகுதான்னு பார்த்தேன். உண்மையாக சொல்லாமா போய் சொல்லாமா? 10 பாயிண்ட் போட்டேன். 10 பாயிண்ட்ல நான் எத்தனை பாயிண்ட்ல நான் மேட்ச் ஆகணும்னு முதல்ல பார்த்தேன், ஒரு 2 பாயிண்ட் தாங்க வந்தது, மிச்சம் 8 பாயிண்ட். ஏன்னா நான் எதனால சொல்றேன்னா, முதல்ல நான் இந்த 10 பாயிண்ட எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய டவுன்லைன்ஸ் கொண்டு போலான்னு பார்த்தேன், நானே ஃபெயில். நான் எங்க என்னுடைய டவுன்லைன்ஸ் நான் அப்படி என்னுடைய டவுன்லைன்ஸ்ல நான் போட்டு அவங்க ஒரு 8 பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய டவுன்லைன்ஸ் தான் நான் போகணும், என்னுடைய டவுன்லைன்ஸ் அவங்க வர முடியாது. சார் கரெக்டா சார்? தேங்க்யூ. கேள்விலாம் பதில் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த செஷன் வந்து இதுக்கப்புறம் இப்படி தான் போக போகுது. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, நான் அந்த செஷன் எப்படி கூப்பிட்டு போறேன்னு நினைக்கிறேன்னா, நான் செய்யலை, நீங்களே சரிங்க.
அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுதான், அது நம்ம வருவோம். இப்ப நான் அதை க்ளோஸ் பண்ணல. நம்பர் ஒன் வந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, ரைட்டா? ஓகே, கமிங் டு தி பாயிண்ட். இப்போ வந்து நீங்க நிறைய ட்ரைனிங் கட்டணும். எல்லாரும் வந்து ட்ரைனிங்ல வந்ததுக்கு ஃபீல் பண்ற ஒரே விஷயம் தான். அதே மாதிரி ஜூம் மீட்டிங் அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விண்டோ திறந்திருக்கும். அவர் வீடியோ திறந்திருக்கலாம், திறந்திருக்காம இருக்கலாம். மத்த பார்த்தா 100-150 ஒரு பய வீடியோ வந்திருக்க மாட்டாங்க. சோ இது என்ன நடக்குன்னா, அவர் வருவாரு, அப்படி ரேடியோல பேசுவா பேசுவாரு, அணைச்சிட்டு போயிருவாங்க. என்னடா நடக்குங்க, இப்படிதான் நடக்கணும் ட்ரைனிங் எல்லாம். சரி நீங்க நடத்துங்கடா, நம்ம அந்த ட்ரைனிங் வரல, எங்க ட்ரைனிங் வேற மாதிரி நடக்கும். இதுதான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு விஷயம். இது ஏன் காரணம், இது ஏன் அப்படி நடக்கு, இங்க மட்டும் ஏன் அப்படி நடக்கு அப்படின்னா, என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ஏன் இதை இப்படி பண்றேன் அப்படின்னா, இங்க வந்து சுரேஷ் செல்லம் ஃபேமஸ் ஆக்குறது என்னோட விருப்பம் கிடையாது. எனக்கு புள்ள இருக்கு, என்னோட விருப்பம் இல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் எங்க எங்க சேலஞ்சஸ் இருக்கோ அதை விட்டு வெளியே வரணும். அது வந்து நான் உங்க கூட பேசினதான் தெரியும். இப்ப நான் எவ்வளவு பெரிய பருப்பு பாரு, எவ்வளவு படிச்சு வந்திருக்கேன் பாரு, எனக்கு எவ்வளவு தெரியும் பாரு. You got it? You are understanding? Here if I come and say that, you know, I don't do this training for myself. I am doing this training for you. You upgrade. இன்னைக்கு இவ்வளவு மாற்றங்கள் ஆகி இப்படி வந்துட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம்? நேற்று செந்தில் பேசினார், இவ்வளவு பேசுறேன், என்ன காரணம்? ஏன்னா என்னோட முழு பொறுப்பே அவங்கள பத்தியும் அவங்க டெவலப்மெண்ட் பத்தியும் அவங்க சேஞ்சஸ் பத்தி மட்டும்தான் ஓடுது. நான் இப்பவும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த பீலா ஓடுறது, இந்த சீன்ஸ் போடுறது, இந்த வீடியோலாம் போடுறாங்க, இது நான் போடல, அவங்களா போட்டாங்க, சரி ஏதோ போடுறாங்க போட்டு, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னோட எண்ணங்கள்லாம் உங்களோட டெவலப்மெண்ட் பத்தி இருக்கும்போது அது தன்னால நான் அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப நான் பருப்புன்னு கேட்டா நான் பேசிட்டு போலாம். அதனால நான் உங்களை பேச வைக்கிறேன், நீங்களாம் கரெக்டா இருக்கீங்களா அப்படின்னு பாக்குறேன். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இப்படி ட்ரைனிங் பண்ணதுக்கு நான் ஒரு 55 கார்பரேட்ஸ் ட்ரைனிங் பண்ணிருக்கேன். மேபி வேர்ல்டு கிளாஸ் கார்பரேட்ஸ், ரிலையன்ஸ் டிஜிட்டல், அது இது எல்லாமே, ஃபியூச்சர் குரூப் எல்லாமே, பிக் பிஜார், அதெல்லாம் எனக்கு திரும்ப திரும்ப படிச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மக்களை எப்படி ட்ரெயின் பண்ண வைக்கணும். இப்போ இன்னைக்கு எல்லாம் உட்காந்துருக்கேன், நான் ஃபியூச்சர் குரூப்பில் ட்ரெயின் பண்ணும்போது எத்தனை உட்காந்துருக்கலாம், 250 கோடி 300 கோடி டர்ன்ஓவர் பண்ணுற ஒரு நபர் உட்காந்துருப்பாங்க, ஒரு 4-5 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட நான் போய் பீலா விட முடியுமா? சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவருக்கு நம்ம ஒன்றுமே கிடையாது. நான் என்ன படித்து கொடுக்கணும், அவருக்கு படித்து கொடுக்கணும். என்ன ட்ரெயினர் விட்டுருக்காங்க அந்த இடத்துல, ஒரு இது வந்து ட்ரெயினர் கிடையாது, இது வந்து ஃபெசிலிட்டேட்டர் சொல்லுவாங்க. அவங்களோட சேலஞ்சஸ் எங்கே இருக்கோ அதை நெக்ஸ்ட் லெவல் எப்படி கூட்டு போகணும் சொல்லி கொடுக்குறது. என்னோட ஆசையே நம்ம நெட் மார்க்கெட்ல இப்படிப்பட்ட ட்ரைனர் உருவாகணும் அப்படின்னு. எல்லாரும் ட்ரைனிங் முடிஞ்ச, நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன், நான் எப்படி ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா பேசணும்னா அந்த கேள்வியே தப்பு. என்ன எடுத்துக்கிட்டீங்க, நேற்று எப்படி போச்சு, அதான் கரெக்ட். அந்த அதுக்குள்ள என்ன சேஞ்சஸ் வந்து கேட்கறது. என்னைக்கு இந்த கல்ச்சர் நம்ம நெட் மார்க்கெட்டிங்ல மாறுதோ அன்னைக்கு மக்களோட சேஞ்சஸும் மக்களோட டெவலப்மெண்ட்டும் பேசுவாங்க நினைக்கிறேன். ஆன்சர் கிடைச்சிருச்சா? இருக்கும் பொதுவா நமக்கு சொல்லி நேரத்தை சொல்லி கொடுத்ததான். நம்ம சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னா தேவை கிடையாது. பட் அது பிராக்டிகலி எப்படி பாசிபிள்? முதல்ல வந்து நேத்து கூட நான் பேசிட்டு இருந்தேன், எல்லாரும் சட்டை போட்டு நிக்காங்க, இவங்க யாருக்கும் நான் துட்டு கொடுக்கறது இல்லை, நிறைய பேருக்கு அவங்க தான் எனக்கு துட்டு கொடுக்கறான்னு சொல்லும் போது நான் காலையில் யோசிக்கிறேன், எங்க போனாலும் உண்மையை தான் பேசுவோமா? இந்த MMG நீங்களும் வந்து அதான் பேசிட்டு இருக்கீங்க, இங்க வந்தாலே எல்லாரும் உண்மைதான் பேசுவோமா அப்படின்னு நினைச்சிட்டு நான் நேத்து காலையில் நடந்துருவேன். இதெல்லாம் தேவையா? சும்மா ஆமா என் டீம்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, இவங்க யாரும் நான் யாருக்கும் துட்டு கொடுக்கறது இல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கேன், இவங்க தான் நிறைய பேர் எனக்கு துட்டு கொடுக்கணும், இவ்வளவு கேவலமா இதெல்லாம் சொல்லணுமா? முக்கியமா அன்னி ஒரு ஆடிகார் வந்து எனக்கு அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் என்ன சொல்லாரு, இல்லை இல்லை நீங்க உட்காருங்க அப்படி உட்கார வச்சு கதை அடிச்சுட்டு கும்பிட்டு நீங்க போயிட்டாங்க அப்படிங்கிறது. நான் சொன்னேன், நான் ஒரு 6 லட்சம் 6 லட்சம் செகண்ட் ஹேண்ட் காரை வீட்டு சுத்திட்டு இருக்கேன், நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் கிடையாது, நீங்க உட்காருங்க அப்படிங்கிறது. நான் சொன்னேன், அங்கேயும் போய் சொல்றது முக்கியமா, இது செகண்ட் ஹேண்ட் காரு, இவ்வளவு ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் சொல்லணுமா? அட் த சேம் டைம் எல்லாரும் இந்த காரை வந்து தான் சீன் போடுறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் நம்ம உண்மையை பேசும்போது நம்மளை யாரும் கண்ணை மூடிட்டு நம்ம கூட ஃபாலோ பண்ணுவாங்க. உங்கள் கேள்விக்கு நான் வரேன். நாங்கள் காரில் போகும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஏ ஸ்பீடு பிரேக்கர் ஸ்பீடு பிரேக்கர் அப்படிம்பாங்க. அப்புறம் ஏ சார் சைடில் வண்டி விடுங்க, ஆ சரி இறங்க, ஆ பின்னாடி போங்க, அப்படி வண்டி விட்டாங்க. யார்? என் டீம். அவ்வளோ மதிப்பு மரியாதை எனக்கு உண்டு. நேற்று நடந்தது வந்துட்டு இருக்கான், சைடில் வண்டி விடுங்க இறங்க, பின்னாடி கண்டு. ஒரு டீம் லீடராக இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? இது இது ஒரு பெரிய இன்சல்ட் இல்லையா?
வண்டி ஓட்டது ஆனா இப்படிதான் இருக்கணும் டீம் கூட. அடிக்கும் இவ்வளவு வேற கூட்டி கொண்டு வீட்டுல வச்சிருக்கேன் தெரியுமா, நம்ம வண்டவளம் எல்லாம் தண்டவளத்துல யாரு இவரு இவரா வெளியே போய் பருப்பு மாதிரி பேசிட்டு இவ்வளவு வீக்னஸ் அப்படித்தான். இல்ல அந்த ஆளு எங்கூட ஒரு பத்து நாள் இருந்துச்சு அங்க பொம்பைல. இந்த மாதிரி லீடு பண்ணதுக்கு கெத்து தில்லு தெனாவட்டு வேணும் டீம் லீடு பண்ணதுக்கு. எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ஓபனா பிராங்கா நான் உங்களுக்கு இந்த ட்ரெய்னிங் சும்மா சொல்லிக் கொடுக்கல. நான் ஜீரோ இருந்து ஹீரோவாக்க முடியும், என்கிட்ட 1000 ஓட்ட இருக்கு. இருந்தாலும் இன்னும் டீம் ஃபாலோ பண்ணுதா ரைட் ஆன்சர் சொல்லிட்டேனா? தேங்க்யூ தேங்க்யூ.